அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நைட்டு என்ன டின்னர்டா பண்ணலான்னு யோசிக்கும் போது நேற்று மீண்டு போன சப்பாத்தி தான் இருந்துச்சு. சரி, அதை எப்படின்னா ரீமேக் பண்ணி சாப்பிட்லான்னு கொத்து பரோட்டா ஸ்டைலில் கொத்து சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டோம். உங்கள் வீட்லேயும் சப்பாத்தி மீந்து போச்சா? இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வாங்க இப்போ எப்படி அந்த கொத்து சப்பாத்தி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகா, அப்புறம் சிக்கன் குழம்பு இருந்தால் நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறம் சப்பாத்தி, கரம் மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, மூணு முட்டை, சிக்கன் மசாலா, மிளகாத்தூள், மிளகுத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள். இதுதான் நம்ம கொத்து சப்பாத்தி ரெடி பண்ண போகிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போது ஆனியனையும் டொமேட்டோவையும் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். மிளகாய் வந்து லைட்டாக நடுவில் வந்து ஒரு சின்ன கீரல் மாதிரி போட்டு வச்சுக்கலாம், சாப் பண்ண தேவையில்லை. அப்புறம் சப்பாத்தியை கொஞ்சம் ஹீட் பண்ணி அது சின்ன சின்னதாக வந்து பீசஸாக நம்ம வச்சுக்கலாம். இப்போது கடாயில் ஒரு பேன் வச்சுக்கிறேன், அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் கருவேப்பிலை, பச்சை மிளகா, அப்புறம் வெங்காயம் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதோட தக்காளியும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். செப்பரேட்டாக வெங்காயம் தக்காளி இது எதுவுமே தனித்தனியெல்லாம் நான் வேக வைக்கல, எல்லாமே நான் ஒன்றாவே நான் போட்டுட்டேன். இப்போ அதை நல்லா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நான் வந்து ஒரே டைமில் போட்டதுனால அதை அதுக்கு நல்லா சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம அதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இதில் தூள் உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கிட்டால் வந்து நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். நான் கல் உப்பு இருந்ததுனால கல் உப்பு தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா பாருங்கள், உப்பெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் கால் ஸ்பூனுக்குள்ளே அதுக்கும் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஹாஃப் ஸ்பூன், ரொம்ப காரமாக இருக்காது இந்த மிளகாத்தூள், அதனால கொஞ்சம் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன் மிளகாத்தூள். மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா நான் வந்து ஈஸ்டர்ன் சிக்கன் மசாலான்னு சொல்லி அந்த இதை நான் யூஸ் பண்ணேன். ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மசாலாவுடைய அந்த ரோஸ் மெல் போகிற வரைக்கும் ஒரு 1 மினிட் நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறமா அந்த மசாலாவை வந்து ஒரு சைடாக நான் இப்படி ஓரமாக வச்சுக்கிட்டேன். அதுலேயே வந்து முட்டையை நான் வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். இந்த முட்டையை நம்ம இதிலேயே உடச்சி ஊற்றிட்டு இதிலே வந்து அப்போ சைட்லேயே வெந்துடும். நம்மளுக்கு தனியாக பேன் வச்சுலாம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் அந்த எக்கோடைய வாடை தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் மேலே கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கிட்டேன். அது கொஞ்சம் காரமும் நமக்கு கொடுக்கும். அப்புறம் கொஞ்சமாக அந்த முட்டைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம உப்பு போட்டோம். அப்படியே முட்டை கொஞ்சம் கொஞ்சமாக வேக ஆரம்பிக்கும் போது நம்ம அப்படியே இந்த மாதிரி கிண்டி விட ஆரம்பித்தோன்னா நமக்கு அந்த உதிரி உதிரியாக அந்த குட்டி குட்டியாக அந்த கொத்து முட்டை மாதிரி நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அந்த ஆனியன் அந்த மசாலாவோட வந்து மிக்ஸ் பண்ண வேணாம். இங்கே பாருங்கள், அழகாக நம்மளுக்கு அந்த கிண்டி முட்டை மாதிரி கிடைச்சிருச்சு. இப்போது நம்ம அந்த ஃபுல் ஆனியன் அந்த மசாலாங்களோட அந்த முட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த சப்பாத்தி இருந்ததில் அந்த பீசஸ் அந்த சப்பாத்திலாம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
அப்புறம் அந்த சிக்கன் குழம்பு இருந்துச்சுன்னு சொல்ல அந்த சிக்கன் குழம்பையும் நான் மேலே ஊற்றிக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். பாருங்க அழகாக எல்லாமே மிக்ஸ் ஆகி ரெடி ஆகிடுச்சு. 2 மினிட்ஸ்க்கு ஒரு ஸ்லோ ஃப்ளேம்லேயே நம்ம இந்த சப்பாத்தி வச்சுக்கலாம். இட்ஸ் ரெடி டு சர்வ். நம்மளுடைய டேஸ்டி கொத்து சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இதை இன்ஷால்லா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.